உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுக்கிரமூர்த்தி சுபமக ஜீவாய், வக்கிரம் இன்றி வரமிகத்தருவாய், வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளிக் கொடுப்பாய் அடியார்க்கு அருளே. அன்பார்ந்த எங்களுடைய கலாட்டா டிவைன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், அலைபேசி 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். 5/5/2023 இன்னைக்கு இன்றைய தினம் நாள் எப்படி இருக்குது? நல்ல நேரம் எப்போது? சந்திராஷ்டமம் யாராக இருக்குது? ராகு காலம் எமகண்ட எப்போது? என்ன நட்சத்திரம், என்ன ராசி, இதெல்லாம் பார்த்துட்டு 12 ராசிக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது மங்களகரமான சோபகிருத வருடம், சித்திரை மாதம், 22ஆம் நாள், 5/5/2023 வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி திதி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அன்றைய தினம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. சித்திரகுப்த பூஜை, கணக்கு விளக்கு பூஜை இதெல்லாம் பண்ணுறது, குபேர பூஜை இதெல்லாம் பண்ணுறது மிகச்சிறப்பு. சித்ரா பௌர்ணமி இரவு 11:33 வரை இருக்கிறது. பிறகு பிரதமி திதி வந்துடுது. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் வந்து 10:00 வரைக்கும், அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய சந்திராஷ்டமம் யாராக இருக்குன்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி ரேவதி. இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும் நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, காலை 10:30 to 12 ராகு காலம். யமகண்டம் மதியம் 3:00 to 4:30, 3:00 to 4:30 யமகண்டம். இன்றைய பஞ்சாங்கம் இது. அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைய தினம் மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனோட கேது சந்திரிக்கிறார். இப்போ நன்மைகள் அதிகரிக்கும். அதாவது கேதுவோட சந்திரனோ, கேதுவோட சூரியனோ, ராகுவோட சந்திரனோ, ராகுவோட கேதுவோ சந்திரனால் கிரகணங்கள் ஏற்படும்ங்கிறது சாஸ்திரம். சில கிரகணங்கள் நமது நாட்டில் தெரியும், சில கிரகணங்கள் நம்ம நாட்டில் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ கேதுவோட சந்திரன் சந்திரிக்கிறதுனால மேஷராசிக்கு மிகச் சிறப்பான ஒரு யோகம். புதிதாக ஒரு முயற்சி, புதிய ஒரு பொறுப்பு, புதிய காரியத்தில் ஈடுபடுதல், இந்த மாதிரி புதிய பதவிகள் கிடைத்தல், புதிய நபர்களை சந்தித்தல், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். கல்வித்துறையிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் சிறந்து விளங்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க, பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் இன்றைய தினம் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம். 3ஆம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை மிகச் சிறப்பு. பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள் நன்மையை பெறலாம். மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இன்றைய தினம் மிகச் சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்குது. இன்றைக்கி தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5, அனுகூலமான திசை கிழக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கந்தக் கடவுளை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி 5/5/2023 வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்றைய தினம் மிகச்சிறப்பு. ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். பல நன்மைகள் உண்டாகுது. குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் 2 புதருடைய வீட்டில் இருக்காங்க. இப்போ தொழில் பண்ணக்கூடியவர்கள், சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், சிறு தொழில், குறு தொழில், நடுத்தர தொழில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். வங்கி தொழில் பண்ணக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ஆபரண தொழில் சிறந்து விளங்கும். உலோகங்கள், மெட்டல் தொழில் பண்ணுறவங்க நன்மை அடையலாம். பூமை, மனை, வீடு வாங்கக்கூடிய யோசனைகள் உண்டாகும். கட்டுமான பணியாளர்களுக்கு நன்மை சற்று அதிகரிக்கும். 12ஆம் இடத்தில் சூரியன் ராகு குரு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், அரசுத்துறை, அரசியல்வாதிகள் மிக சிறப்பானதொரு நன்மை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த நாள் ஒரு இனிமையான நாள். அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக
மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசினேயர்களுக்கு ராசியிலே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அப்போ மங்களநாதன் சேர்க்கை கலத்திரகாரகனோட திருமண யோகம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் கிடைக்கும். ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், தொல்லியல் துறை இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மருத்துவ முன்னேற்றத்தை அடையலாம். மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். மிதுன ராசியின் எடுத்தென்றால் இன்றைய தினம் மிகச் சிறப்பு வாய்ந்த தினமாக விளங்குது. இன்றைக்கு அனுகூலமான வண்ணம் பச்சை மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக கடகம் புனர்பூசம் பூசம் ஆதில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசினேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 4 இடத்துல பார்த்தால் கேது சந்திரன் சேர்க்கை. இப்போ மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனப்பதட்டம், மனோபயம், தூக்கமின்மை, பசியின்மை இந்த மாதிரிலாம் ஏற்படும். இன்றைக்கி உடல்நலக் கோளாறுகள் கொஞ்சம் வரலாம். உடன் பிறந்தவர்கள் மூலம் விரோதங்கள் ஏற்படலாம். வாக்குவாதங்கள், சண்டை சத்திரவுகளெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 8 இடத்துல சனி சந்திரிக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை, போக்குவரத்தில் கவனம் தேவை. மனஸ்தாபம், மன வியாகூலங்கள், மன கஷ்டங்கள் ஏற்படலாம். 10 இடத்துல சூரியன் குரு ராகு சேர்க்கை, புதன் அதிலே இருக்கார். தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை. சொந்த தொழிலாக இருக்கட்டும், தனியார் உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனம் தேவை. பொதுவாக கடகராசின்னு பார்த்தோம்னால் இன்றைய தினம் வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி அம்பிகை வழிபாடு. அம்பிகை வழிபாட்டால் இன்றைய நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக சிம்மம் மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். ராசிக்கு 3 இடத்துல கேது சந்திரன் சேர்க்கை மிக மிகச் சிறப்பு. அரசு உத்தியோகம், அரசு துறை, அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அரசு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த ஜாயின் லெட்டர்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள். சட்டத்துறை, நீதிமன்றம், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இறை வழிபாடு மேலோங்கும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அருமையான தினம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசிக்கு அனுகூலமான வண்ணம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசினேயர்களுக்கு இன்றைய தினம் ராசிக்கு 2 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனம், கேதுவோட சந்திரன் சேர்க்கை மிக மிக சிறப்பு. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் குடும்பத்தை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டால் பிரிச்சிருந்தால் அவங்களாம் மீண்டும் சேரலாம். அல்லது சகோதர சகோதரிகள், தாயார் தகப்பனார், பிள்ளைகள் இப்படி யாராவது குடும்பத்தை விட்டு வெளியில் போயிருந்தால் அவங்கெல்லாம் குடும்பத்தோடு ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். 2 இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். மனப்பதட்டங்கள் விலகும். நம்மளுடைய மனசாட்சி பிரகாரம் ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். கேது 2 இடத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். 6 சனி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வு, குறிப்பாக லெதர் ஒர்க், கனிம வளம், உரம், ரசாயனம், நிலக்கரி சுரங்கங்கள், பூச்சி மருந்து தயாரிக்கிற கம்பெனி, குடிநீர் வடிகால் வாரியம், ஸ்டோன்ஸ் பிஸ்னஸ், கல் குவாரிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். கன்னிராசின்னு பார்த்தால் இன்றைய தினம் மிகச் சிறப்பான ஒரு நன்மை பெறக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் சுதர்சன பெருமாள். பெருமாளை வணங்கி இன்றைய நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக துலாம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசினியர்களுக்கு 5/5/2023 வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ராசியிலே கேது சந்திரன் சந்திரிக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும். மனப்பதட்டங்கள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள் உண்டாகும். இடமாற்றங்கள், வீட்டை விட்டு வெளியேறுதல், சண்டை போட்டு விலை போகிறது, கஷ்டங்கள், காவல்துறை பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் கூட சந்திக்கணும் சில பேர். அதனால் கொஞ்சம் பக்குவமாக பேசணும், நிதானமாக நடந்துக்கணும், கோபத்தை குறைக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அனுகூலமான வண்ணம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்பிகை வழிபாட்டால் இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசிக்கு
நான்காம் இடத்துல சனி பேச்சுவார்த்தையின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். பிரயாணத்தின் மூலம், போக்குவரத்தின் மூலம் காரியங்களை போகிற காரியம் வெற்றியை தரும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பன்னெண்டாம் இடத்துல கேது சந்திரன் தாயார் உடல்நலம் பாதிக்கும், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆறாம் இடத்துல ராகு குரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு செய்திகள் நன்மையை தரும். எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும். பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குது. விருச்சிக ராசி நடத்தினால் மிக மிக நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு வெள்ளை, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1-5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இன்றைய நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த என் தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் ராகு குரு. பூர்வீக சொத்துக்கள் லாபம், பித்ருராஜ்ய சொத்துக்கள் முன்னோர் வழி சொத்துக்கள் அதாவது வில்லங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அஞ்சல ராகு இருக்கிறதுனால வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். அஞ்சல புதன் இருக்கிறதுனால ஜெராக்ஸ், ஃபேன்சி ஸ்டோர், கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்குது. அனுகூலமான வண்ணம் மஞ்சள் சிவப்பு, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அனுகூலமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் மகா கணபதி. விநாயகப் பெருமானை இன்றைய தினம் வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக மகரம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால பேச்சை குறைக்க வேண்டும், போக்குவரத்தில் கவனம் தேவை. ராசிக்கு நாளில் குரு, சூரியன், புதன், ராகு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். தகுப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும், வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். குரு அதிலே இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் புதிய உச்சத்தை தொடலாம். இன்றைய தினம் ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. மகர ராசி நடத்தினால் மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5-7. வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக கும்பம். அவிட்டம், சதஜம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி ராசியில் சனி சஞ்சரிக்கிறதுனால சிறு சிறு மனக்குழப்பங்கள், பதட்டங்கள் ஏற்படலாம். காரிய தடை உண்டாகும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் வரலாம். மூன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால தாயார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திருமண பேச்சு கைகூடும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கலாம். குறிப்பாக அழகு சாதனங்கள், அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள்லாம் வச்சு நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஐந்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை, பூமி, மனை, வீடு வாங்கக்கூடிய யோசனைகள் உண்டாகும். போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். கும்பராசி நடத்தினால் இன்றைய தினம் மிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குது. இன்றைக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை கருப்பு, அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர், காலபைரவரை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மீனம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசினியர்களுக்கு இன்றைக்கி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை. போக்குவரத்தில் கவனம் தேவை. செய்கிற தொழிலில் கவனமாக, அதில் மட்டும் எண்ணங்களை வச்சு செய்யணும். ஏனோ தானோன்னு இருந்துட்டு எங்கேயோ பேசின்னு செஞ்சோம்னால் மேலதிகாரிகிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கணும். வீட்டிலையும் சரி, தேவையில்லாமல் வாய் பேசி சண்டை சச்சரவுகள் ஏற்படும். மனக்குழப்பங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். இறை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு வெள்ளை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் தர்மசாஸ்தா, ஹரிஹரபுத்திரன், ஐயப்பனை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் சம்மர் ஏசி மேளா சிறப்பு விற்பனை. ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம், சென்னை.